the verb எப்படி சில எக்ஸ்பிரஷன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த லெசன் முடிகிறப்பே நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோலையும் இன்வர்ஷன் ஆஃப் த வேர்பே பார்ப்போம். இன்னும் வேறு சில இடங்கள்லாம் எப்படி சப்ஜெக்டும் வேர்பும் இடம் மாறிக்கிறோம்னு பார்த்தோம். அதானே இன்வர்ஷன். நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் முதல்ல வருது, வேர்ப் அப்புறம் வருது. குவெஸ்டன்ஸில் வேர்ப் முதல்ல வருது, சப்ஜெக்ட் அப்புறம் வருது. ஓகே, அதுதான் இன்டரோகேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதான் இன்றைக்கும் பார்க்குறோம். ஏன்னா அது அதோட சேர்த்து இதை பார்த்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இதே டாப்பிக்கே சூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லெசனுக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்னா அடிஷன்ஸ் டு ரிமார்க்ஸ். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஆள் சொல்கிற ரிமார்க்ஸ் அதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். அஃபர்மேட்டிவ் அடிஷன்ஸ் டு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். இப்போ அஃபர்மேட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அடுத்த ஆளும் எனக்கும் பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சினிமா நான் பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டேன். அப்போ நம்ம அவங்க சொல்கிறது நம்மளும் ஒத்துக்கிறோம். அதுதான் அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவ் அடிஷன்ஸ் டு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். நார்மலாக இப்படி சப்ஜெக்ட் ஆக்சிலரி அப்படியும் போடலாம். அது போக எப்படி இன்வர்ஷன் ஆஃப் த வேர்பும் இருக்கும்னு பார்ப்போம். ரைட், நான் உங்களுக்கு தி எக்ஸாம்பிள்ஸ் எப்பயுமே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ஒரு விஷயம் நல்லா கிளியர் ஆயிரும். வி ஹவ் பாஸ் தி எக்ஸாம். நாங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆக்சிலரி வேர்ப், மெயின் வேர்ப். தே ஹாவ் டூ, தே ஹாவ் ஆல்சோ. இதுதான் வந்து நார்மலாக சப்ஜெக்ட் ஆக்சிலரி மட்டும் போட்டிருக்கோம். ஹேவ் மட்டும் இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் போடலை, வெறும் ஹேவ் மட்டும் போட்டு டூவோ இல்லை ஆல்சோவோ போடுறோம். இது தான் நார்மல் பேட்டர்ன். இப்படியும் சொல்லலாம், சப்ஜெக்ட் வேர்ப், சப்ஜெக்ட் ஆக்சிலரி பிளஸ் டூ ஆர் ஆல்சோ. இல்லைன்னா இன்வர்ஷன் ஆஃப் த வேர்ப் வச்சு எப்படி சொல்லலாம்னா, சோ முதல்ல சொல்லி அப்புறம் ஆக்சிலரி வேர்ப் அப்புறம் சப்ஜெக்ட். ஓகே, இங்கே தான் இடம் மாறிக்கிறது பாருங்கள். இங்கே வந்து சப்ஜெக்ட் ஆக்சிலரி, இங்கே வந்து ஆக்சிலரி சப்ஜெக்ட். ஓகே, இதே சென்டென்ஸ்க்கு வி ஹவ் பாஸ் தி எக்ஸாம், நாங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு மொத்தம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒன்று தே ஹாவ் டூன்னு சொல்லலாம், இல்லைனா ஸோ ஹாவ் தே. லிசன் கேர்ஃபுல்லி, இதான் ஸ்ட்ரக்சர். ஸோ முதல்ல போட்டுட்டு ஆக்சிலரி வெர்ப் ஹாவ் மட்டும் போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்ட் வருது தே. ஓகே, இன்னும் இது ஃபுல்லாக வேறு வேறு டென்சஸில் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஷீ லைக்ஸ் காஃபி. இப்போ லைக்ஸ் என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இங்கே தனியாக இங்கே பார்த்த உடனே ஆக்சிலரி வேர்பும் மெயின் வேர்பும் தனித்தனியாக இல்லை, நம்ம தான் இதை பிரிக்கணும். லைக்ஸ்னா டஸ் ப்ளஸ் லைக். இப்போ சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ டு ஐ, எனக்கும் பிடிக்கும் அப்படின்னா ஸோ டு ஐ. இந்த ஐக்காக தான் இந்த டூ வருது. ஓகே, ஸோ டு ஐ, எனக்கும் பிடிக்கும். ஐ ஆல்சோ லைக் காஃபின்னு சொல்லாமல் ஸோ டு ஐ. ஸோ டஸ் ஹீ, அவனுக்கும் பிடிக்கும். இப்போ இங்கே ஹீ போடுறதுனால இங்கே டஸ் போட்டோம் பாருங்க. பின்னால் என்ன சப்ஜெக்ட் போட போகிறோங்கிறத முதலே நம்மளுக்கு மைண்டில் தெரியும் இல்லை, யாரை பற்றி சொல்ல போகிறோன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டூவோ டஸ்ஸோ போடுறோம். ரைட், ஸோ டு வி. இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறீங்க எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா ஸோ டு வி. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்போ டூ டஸ் போடணும்னு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, தே, இது நாலும் சப்ஜெக்ட்ஸில் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பொசிஷனில் டூ போடுறோம். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா டஸ் போடுறோம். ரைட், இது வந்து எப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கும் க்வெஸ்சன்ஸ்க்கும். இதே வேறு வேர்ப்ஸ் அப்படியே போடுறப்ப நம்ம எஸ் சேர்த்துறோம்னு சொல்கிறோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு வேர்போட எஸ் சேர்க்குறோம்னு சொல்கிறோம். ஆனால் வெறும் எஸ் தான் இல்லை, சம்டைம்ஸ் இஎஸ் சேர்ப்போம், சம்டைம்ஸ் ஒய் அடித்து ஐஇஎஸ் போடுவோம். இதெல்லாமே இருக்குது. ரைட், நவ் ஐ ஆம் பிஸி. நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ், ஐ ஆம் பிஸி. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஐ ஆம் பிஸி, ஸோ ஐ மாய், நானும் தான் பிஸியாக இருக்கேன். அப்போ நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி தமிழில் நானும் தான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாமல் நானும் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். ஸோ ஐ மாய், ஸோ இஸ் ஹீ, அவனும் தான், விச் மீன்ஸ் ஹீ இஸ் ஆல்சோ பிஸின்னு அர்த்தம். ஸோ ஆர் வி. நான் இதை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஆக்சிலரி வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே போகுது சப்ஜெக்டை பொறுத்து. சப்ஜெக்ட் அடுத்து தான் வரப்போகுது, ஐ, ஹீ, வி,
அதுக்கேற்ற மாதிரி ஐக்கு ஹேம் ஹீக்கு இஸ் வீக்கு ஆர் போட்டுக்கோ. ஏன்னா இங்கே ப்ரெசன்டென்ஸ் ரைட், ஆம் இஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், பி வெர்ப், அதனால நம்ம ஆம் இஸ் ஆர்லாம் போட்டுக்கோம். நான் இந்த சென்டென்ஸ் பாருங்க, வாட் வர் யூ டூயிங் அட் 10 PM, 10 மணிக்கு நீ என்ன செஞ்சிட்டு இருந்த, என்ன டென்ஸ்ன்னு பாருங்க. டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல தரவாக தெரியும்னு நினைக்கிறேன். டென்சஸ் நல்லா டீட்டெயிலாக நம்ம படிச்சிட்டோம். வேர் டூயிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இங்கே யூ சப்ஜெக்டாக இருக்கிறதுனால வேர் வருது. ஐ வாஸ் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்களும் தான், ஸோ வேர் வி. ஸோ இதுதான் ரிமார்க், இது க்வெஸ்சன், இது ஆன்சர். இதுதான் ரிமார்க். இந்த ரிமார்க்குக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம், நாங்களும் தான், நானும் தான், அவனும் தான், அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான் இந்த அஃபர்மேட்டிவ் அடிஷன் டு அஃபர்மேட்டிவ் ரிமார்க் ரைட். இங்கே வி வந்துருக்கனால வேர் போடுறோம் ரைட். பாஸ்ட் டென்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐ ஹீ ஷீ இட் இது நாளுக்குமே வாஸ் வி யூ தேக்கு வேர் அங்கே ஸோ வே வி, நாங்களும் தான் டிவி பார்த்துட்டு இருந்தோம்னு அர்த்தம். இது ஃபுல்லையும் நம்ம சொல்ல தேவையில்லை, அந்த ரெப்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸ் சொல்கிறோம். ஹீ வாஸ் அப்செட் ஆஃப்டர் ஹி ஹர்ட் தி அனவுன்ஸ்மெண்ட், அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே அவன் அப்செட் ஆயிட்டான். ஸோ வாஸ் ஐ, நானும் தான், அப்படின்னா என்ன அர்த்தம், நானும் தான் அப்செட் ஆயிட்டேன். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ், அகைன் பி வெர்ப் பாஸ்ட் டென்ஸ், ஐ இருக்கிறதுனால வாஸ் போடுறோம். ஸோ வை மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னா மை ஃப்ரெண்ட்ஸ் யார், தே, தேனால நம்ம வேர் போடுறோம் அங்கே. ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் தேனால வேர். ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ போட்டு ஆக்சிலரி வேர்ப் போட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடுறோம். இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். தே ஸ்லெப்ட் ஏர்லி லாஸ்ட் நைட், நேற்று நைட் அவங்க சீக்கிரமாக தூங்கிட்டாங்க. ஸோ ஸ்லெப்ட் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, இப்போ ஸ்லெப்டை பிரித்தா did plus sleep, இப்போ did தான் நம்ம இங்கே போட போகிறோம் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் எதுக்குமே மாறாது இல்லை, எல்லா 7 ப்ரோனவுன்ஸுக்குமே ஒரே ஃபார்ம் தான் பாஸ்ட் டென்ஸில், பிரித்தாலுமே did தான். ஓகே, ஸோ did I, நானும் தான், விச் மீன்ஸ் நானும் தான் சீக்கிரம் தூங்கிட்டேன். ஸோ did I, ஸோ did all of us, நாங்கள் எல்லோரும் தான், சரி நாங்கள் எல்லோருமே சீக்கிரம் தூங்கிட்டோம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன டென்ஸில் இருக்குது, ஹேவ் பாஸ்ட், அதோட ஆக்சிலரி ஹேவ் போடுறோம். இங்கே ப்ரெஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி டூ டஸ் போடுறோம். இங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் போடுறோம். இங்கே பி வெர்ப்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அதனால ஆம் இஸ் ஆரோ இல்லைன்னா வாஸ் வேரோ போடுறோம். ஓகே, ஸோ இது வந்து அஃபர்மேட்டிவ் ஆடிஷன்ஸ் டு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். அடுத்து நெகட்டிவ் ஆடிஷன்ஸ் டு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் பார்ப்போம். நான் நேற்று சீக்கிரமாக எந்திரிக்கலைன்னா நானும் எந்திரிக்கலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களும் அதை பண்ணலைன்னு சொல்கிறாங்க. நம்மளும் ஆமாம் நானும் பார்க்கல, நானும் பண்ணலை, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, நானும் பண்ணலை. ஸோ அதுதான் நெகட்டிவ் ஆடிஷன் டு நெகட்டிவ் ரிமார்க். அடுத்து அது பார்ப்போமா. நெகட்டிவ் ஆடிஷன்ஸ் டு நெகட்டிவ் ரிமார்க்ஸ் பார்க்குறதுனால இந்த ஸோ பார்த்தோம் பாருங்க, அஃபர்மேட்டிவ் ஆடிஷன்ஸ் டு அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸ். அந்த ஸோ வந்து அதனாலங்கிற அர்த்தம் இல்லை. ஓகே, ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம் என்னது, சோனா அதனால அப்படின்னு. ஸோ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோமே, அதில் எல்லாத்துலேயுமே சோக்கு வந்து அதனாலங்கிற அர்த்தமே இல்லை. ஓகே, அது சோனா அவ்வாறே, அப்படியே, அந்த மாதிரி அர்த்தம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது சோக்கு. ஐ செட் ஸோ அப்படின்னா நான் அப்படியே சொன்னேன். சேயிங் ஸோ ஹீ லெஃப்ட் த பிளேஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு கிளம்புனா. அப்போ அந்த ஷோனா அப்படியே இல்லைனா அவ்வாறேன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த ஷோ தான் நம்ம பார்த்தோம். ஓகே, நீங்கள் அதனாலங்கிற அர்த்தத்தை வச்சு அங்கே அப்ளை பண்ணக்கூடாது, தென் இட் டசன்ட் மேக் சென்ஸ் ரைட். இப்போ நெகட்டிவ் ஆடிஷன்ஸ் டு நெகட்டிவ் ரிமார்க்ஸ், சப்ஜெக்ட் ப்ளஸ் நெகட்டிவ் ஆக்சிலரி ப்ளஸ் ஐதர், இது ஒரு பேட்டர்ன். சப்ஜெக்ட் முதல்ல வந்து நெகட்டிவ் ஆக்சிலரி அப்புறம் போடுறது. ஷீ டசன்ட் லைக் காஃபி, அவளுக்கு காஃபி பிடிக்காது. ஷீ இருக்கனால நம்ம டசன்ட் போடுறோம். ஹீ டசன்ட் ஐதர், அவனுக்கும் பிடிக்காது. ஷீ டசன்ட் லைக் காஃபி, ஹீ டசன்ட் ஐதர். ஸோ ஹீ டசன்ட்டை மட்டும் போடுறோம், லைக்கை போடலை, அதோட அந்த ஐதர் போட்டுறோம். சப்ஜெக்ட் நெகட்டிவ் ஆக்சிலரினா டஸ் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஐதர்.
ஃபுல்லாக சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஹீ டசன்ட் லைக் இட் ஐதர், ஃபுல் ஃபார்மில் ரைட். இது வந்து ஷார்ட் ஆன்சர். வி டோன்ட் ஐதர், வி வந்துட்டதுனால டோன்ட் வருது. வி டோன்ட் ஐதர், எங்களுக்கும் பிடிக்காது. இது வந்து சப்ஜெக்ட் முதல்ல வேர்ப் அப்புறம் வருது. இப்போ தான் இன்வர்ஷன் பார்க்குறோம். நைதரோ நாரோ போட்டு ஆக்சிலரி அப்புறம் சப்ஜெக்ட். முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அப்புறம் இன்னொன்று நான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்கள் இங்கே பார்க்கக்கூடாது. ஓகே, சம் பீப்புள் டூ தேட். இங்கே சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன இருக்குன்னு வேகமாக வாசிச்சு முடிச்சுருவாங்க. அப்போ இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் எதையாவது நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ரைட். ஸோ லிசன், இப்போ இன்வர்ஷனில் நைதரோ நாரோ ரெண்டுமே போடலாம், ப்ளஸ் ஆக்சிலரி ப்ளஸ் சப்ஜெக்ட். இந்த ஆக்சிலரி வந்து நெகட்டிவ் போடலை, அதை பார்த்தீங்களா? Neither does he. See, she doesn't like coffee. Neither does he. So, இங்க he doesn't இருக்கிறது, இங்க does he neither. Inversion, right? Verb, அப்புறம் subject. Nor does he னு போடலாம். Neither போல nor போட்டாலும் okay. Nor does he. அதே மாதிரி does he. They don't get up early. அவங்க சீக்கிரமா எழுந்திருக்க மாட்டாங்க எப்பயுமே. இது ஒரு ஜென்ரல் விஷயம். Nor do you, நீயும் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன், நீயும் தான் அந்த மாதிரி. Nor do we, நாங்களும் தான். ஸோ இந்த யூ வி இருக்கிறதுனால நம்ம டூ போடுறோம். இங்கே ஹீ ஷீ இருந்துச்சுன்னா நம்ம டஸ் போட்டிருப்போம். இங்கே மாதிரி நைதர் டஸ் ஹீ, நாட் டஸ் ஹீ இருக்குல்ல, அது மாதிரி நம்ம டூ டஸ் கேர்ஃபுல்லாக போடணும். என்ன டென்ஸோ அதே டென்ஸில் நம்ம போடுறோம். இங்கே பாஸ்ட் டென்ஸ், டிட் யூ அட்டன் த கிளாஸ், நீ கிளாஸ் அட்டன் பண்ணுனியா? நோ ஐ டிடன்ட். இதுவுமே பாருங்க ஷார்ட் ஆன்சர் தான். நோ ஐ டிடன்ட் அட்டெண்ட் த கிளாஸ்னு ஃபுல்லாக சொல்லாமல், ஃபுல்லாக சொன்னால் தப்பு இல்லை, ஆனால் இது ஒரு இஃபெக்டிவ் வே ஆஃப் ஆன்சரிங் இட், ஷார்ட் ஆன்சர்ஸ். நோ ஐ டிடன்ட், இது ஆமாம் நான் அட்டன் பண்ணனே அப்படின்னாலும் எஸ் ஐ டிட், வெறும் ஹெல்பிங் வேர்ப் மட்டும் வச்சு ஆன்சர் பண்ணுறேன். நோ ஐ டிடன்ட், நானும் பண்ணலை. நோ டிட் ஐ, சி அதே மாதிரி ஆக்சிலரி வேர்ப் முதல்ல சப்ஜெக்ட் அப்புறம் இங்கே நாரோ நைதரோ ரெண்டில் எதுனாலும் போட்டுக்கலாம். ஐ கேனாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம், என்னால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது, முடியலை. நோ கேன் ஐ, என்னாலேயும் முடியலை. ஸோ இங்கே உள்ள ஆக்சிலரி வேர்ப் என்ன? கேன் தான். அதனால நம்ம கேன் போட்டு அப்புறம் ஐ போடுறோம். ரைட், இட்ஸ் அ மோடல் ஆக்சிலரி. மோடல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. த பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் நாட் குட். நவ லிசன், ஆர்டிகிள்ஸில் நம்ம யூஸ் ஆஃப் த டெஃபினட் ஆர்டிக்கிள் தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் இதுக்கெலாம் வந்து போடக்கூடாது, த போடக்கூடாதுன்னு பார்த்துருப்போம். எப்போ போடலாம்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் லன்ச்சை நம்ம மீன் பண்ணுறோம்னா அப்போ போடலாம், அப்போ போடணும். ஸோ த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்போம். ஸோ அதை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறோம். த பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் நாட் குட், பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இல்லை. சி வாஸ் நாட் குட். நவ் வாஸ் த லன்ச், லன்ச்சும் நல்லா இல்லை. ஒரு லஞ்ச் இட்டுனால இன்னமும் பஸ் போடுறோம் ரைட். மை ஷர்ட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ், நாட் இஸ் மைன். ஸோ லிசன், மை ஷர்ட் இங்கே மைன், பொசசிவ் ப்ரோனவுன். இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரியே போடுறோம். இங்கே அதே மாதிரியே இஸ் ரைட். நாட் இஸ் அவளோட எதுவும்னா நாட் இஸ் ஹர்ஸ், அவளோட எதுவும் எக்ஸ்பென்சிவ் இல்லை ரைட். இதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன டென்ஸ் இருக்கோ அதே டென்ஸில் நம்ம அதே ஆக்சிலரி வேர்ப் எடுக்கிறோம். அப்புறம் இந்த சப்ஜெக்டும் நம்ம ப்ராப்பராக போடணும். இங்கே போய் நம்ம வேறு எதையாக போட்டக்கூடாது, மெயின் ஹர்ஸ்க்கு பதிலாக. ஓகே, ஸோ அடுத்து இன்னும் வேறு வேறு எந்த இடங்கள்லாம் வேர்ப் சப்ஜெக்டும் வேர்பும் இடம் மாறும்னு பார்ப்போம் அடுத்து. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பார்க்கலாமா? After certain adverbs and adverb phrases, முதல்ல நம்ம ரிமார்க்ஸ் பார்த்தோம், அஃபர்மேட்டிவ் ரிமார்க்ஸும் நெகட்டிவ் ரிமார்க்ஸும். அதுக்கப்புறம் உள்ள அடிஷன்ஸ் தான் ஷார்ட் ஆன்சர்ஸ். இது வந்து சில அட்வர்ப்ஸ்க்கும் அட்வர்ப் ஃப்ரேசஸ்க்கும் அப்புறம் எப்படி இன்வர்ஷன் ஆஃப் த வேர்ப் நம்ம போடணும். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்ததும் சில அட்வர்ப்ஸ் தான், ஹார்ட்லி, வென், ஸ்கேஸ்லி, வென், நோ சூனர் தேன், அது மாதிரி. இதில் மீதியை பார்க்குறோம். ஹார்ட்லி எவர், ஹார்ட்லி எவர் வாஸ் ஷீ அட் ஹோம் ஆன் சண்டேஸ். ஸோ இது என்ன நெகட்டிவ் தான், அவள் வந்து சண்டேஸில் வீட்டில் ஒருபோதும் இருக்கிறதே இல்லை. ஸோ இங்கே நாட்டுங்கிற வேர்டு இல்லை, இருந்தாலும்
இந்த ஹார்ட்லி தான் இந்த நெகட்டிவ் மீனிங்கை கன்வே பண்ணுது. ஓகே, ஹார்ட்லி எவர். இப்போ இங்கே வாஸ் ஷீ, வெர்ப் சப்ஜெக்ட். ஹார்ட்லி எவர் ஷீ வாஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஹார்ட்லி எவர் வாஸ் ஷீ. ஓகே, இன் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ், எந்த சூழ்நிலையிலையும், இன் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் வில் தே பிட்ரே ஹிம், எந்த சூழ்நிலையிலையும் அவங்க அவனை பிட்ரே பண்ண மாட்டாங்க. இது வந்து நம்ம நோக்கு பதிலாக நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நோ இல்லாமல் எனி போட்டு எழுதினோம்னா தே வில் நாட் பிட்ரே ஹிம் இன் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். இப்போ இது சென்டென்ஸோட பிகினிங்கில் நம்ம நோ போடுறதுனால இங்கே நம்ம நாட் இல்லாமல் எழுதணும். வில் வெர்ப் சப்ஜெக்ட் ஆக்ஸிலரி, ரைட். நெவர், நெவர் டிட் த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன் டைம். வாட் டஸ் இட் மீன்? ப்ரோக்ராம் எப்பயுமே டைமுக்கு ஆரம்பித்தது இல்லை. நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம், த ப்ரோக்ராம் நெவர் ஸ்டார்டட் ஆன் டைம். இந்த டிட்டையும் ஸ்டார்ட்டையும் சேர்த்து ஸ்டார்டட்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம பிரித்து எழுதுறதுனால, நெவர் முதல்ல போடுறதுனால, சென்டென்ஸோட பிகினிங் நெவர் வந்ததுனால ஆக்சிலரி அப்புறம் சப்ஜெக்ட். ஓகே, மெயின் வெர்ப் நாட் டில். நாட் டில் ஐ ரெட் த நியூஸ் டிட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன்ட். ஸோ இதில் மெயின் க்ளாஸில் தான் நம்ம இந்த மாத்திரம் டிட்டும் ஐயோ இன்வர்ஷன் வந்து மெயின் க்ளாஸில் தான் வருது. இது வந்து சப்ஆர்டினேட் க்ளாஸ், டைம் க்ளாஸ். நாட் டில் ஐ ரெட் த நியூஸ், அந்த நியூஸை நான் படிக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலை. அப்போ என்ன சொல்ல வர்றோம், அந்த நியூஸை நம்ம அது படித்த பிறகு தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிச்சு. வேறு எப்படி சொல்லலாம் நம்ம இதை நார்மலாக, இப்படி சொல்லாமல் ஐ இன்வர்ஷன் இல்லாமல் நான் லிசன் கேர்ஃபுல்லி, ஐ டிட்டும் அண்டர்ஸ்டாண்டும் சேர்ந்து என்னாகும், அண்டர்ஸ்டுட். ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஹேப்பன்ட் ஓ திஸ் ஓன்லி ஆஃப்டர்ன்னு சொல்லுவோம் அப்படி சொன்னோம்னா. ஸோ இங்கே வந்து ஐ டிட் நாட் I did not understand what happened till I read the news. So, இங்கே நம்ம நாட் போட்டுருவோம், இந்த நாட்டை தான் அங்கே போட்டுருவோம். ஓகே, தென் நோவேர் வில் யூ ஃபைண்ட் எ பெட்டர் பிளேஸ் டு ஸ்டே தென் ஹியர். இந்த இடத்த விட வேறு எங்கேயுமே உனக்கு தங்குறதுக்கு பெட்டர் பிளேஸ் கிடைக்காது. வேறு எங்கேயுமேங்கிறத வச்சு ஆரம்பிக்கிறோம். நோவேர் வில் யூ ஃபைண்ட், வில் ஆக்ஸிலரி, யூ சப்ஜெக்ட், இதுதான் இன்வர்ஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே, இந்த அட்வெர்ப்ஸும் அட்வெர்ப் ஃப்ரேசஸ் எல்லாமே சென்டென்ஸோட பிகினிங்கில் வரும்போது இன்வர்ஷன் ஹேப்பன்ஸ், ரைட். இதே அட்வெர்ப்ஸும் அட்வெர்ப் ஃப்ரேசஸும் சென்டென்ஸ்க்கு நடுவில் வந்துச்சுன்னா இன்வர்ஷன் இல்லை. அதுக்கு தான் நம்ம வேறு வேறு சென்டென்ஸ் இப்போ சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஆன் நோ அக்கௌண்ட், காரணத்தை கொண்டும், ஆன் நோ அக்கௌண்ட், ஆன் நோ அக்கௌண்ட் மஸ்ட் யூ என்டர் திஸ் ரூம். சந்திரமுகி படத்தில் அந்த மாதிரி பார்ப்பீங்கள, இந்த ரூம்குள்ளே மட்டும் எக்காரணத்தை கொண்டும் போகவே கூடாதுன்னு. ஸோ அதை முதல்ல சொன்னீங்கன்னா அது ஒரு எம்ஃபசிஸ்க்கு தான், அதை ஒரு அழுத்தி சொல்கிறது தான் நம்ம இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன்ஸை முதல்ல சொல்கிறோம் சென்டென்ஸோடைய பிகினிங்கில். ஆன் நோ அக்கௌண்ட் மஸ்ட் யூ என்டர் திஸ் ரூம். இப்போ நம்ம நார்மலாக சொன்னால் எப்படி சொல்லுவோம், யூ மஸ்ட் நாட் என்டர் திஸ் ரூம் ஆன் எனி அக்கௌண்ட். இந்த நோ தான் எனி ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே மஸ்ட் அப்புறம் ஆக்ஸிலரி சப்ஜெக்ட். ஓகே, இது போக இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஓன்லி, ஓன்லி பாய், ஓன்லி தென், ஓன்லி இன் திஸ் வே அப்படி சொல்லி ஆரம்பித்தோம்னாலும் நம்ம சப்ஜெக்டையும் வேர்பையும் மாற்றி போடணும். ஓகே, அது ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. ஓன்லி பாய் இல்லைன்னா ஓன்லி தென், ஓன்லி இன் திஸ் வே, இப்படி பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இன்வர்ஷனில் இருக்கும். ஓன்லி பை ஸ்டடியிங் ரெகுலர்லி டிட் ஷீ பாஸ் தி எக்ஸாம். இப்போ ஷீ பாஸ்டுன்னு சொல்லாமல் பாஸ்டு தான் நம்ம பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு டிட் ஆக்ஸிலரிய முதல்ல போட்டுட்டு அப்புறம் சப்ஜெக்ட் போடும். ஓகே, ஓன்லி இன் திஸ் வேயில் கூட ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். ஓன்லி இன் திஸ் வே வில் யூ
get the permission. இந்த மாதிரி மெத்தட்ல மட்டும்தான் உனக்கு பெர்மிஷன் கிடைக்கும். ஸோ வில் முதல்ல அப்புறம் யூ. ஓகே, இன்னும் ரெண்டு மூணு யூசேஜ் இருக்குது. எப்போல்லாம் இன்வெர்ஷன் போடுறோம்னா டைரக்ட் ஸ்பீச்சில் போடுவோம் நம்ம, அந்த டைரக்ட் வேர்ட்ஸ் இருக்குல்ல, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர், அதை சொல்லிட்டு கடைசியில் நம்ம செட் த டீச்சர், செட் த மேனேஜர்னு சொல்லுவோம்ல. அப்போ செட் முதல்ல வந்துடுது, அப்புறமா நம்ம சப்ஜெக்ட் போடுறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோமா? சரி, we have come to the last part of the lesson. இப்போ பார்த்துங்க, வித் சே ஆர் ரிப்ளை ஆஃப்டர் டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது என்னன்னா, முதல்ல டைரக்ட் வேர்ட்ஸ், அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர், அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா செட் குமார் அந்த மாதிரி சொல்கிறப்ப பாருங்கள், எது முதல்ல வருது? வேர்ப் முதல்ல வருது, சப்ஜெக்ட் அப்புறம் வருது. இன்வெர்ஷன் இருக்கா? இதே மாதிரி தமிழ்லேயும் இருக்கும்ல, ம் கூறினான் குமார், ம் அந்த மாதிரி. I am not coming, protested my sister. So protested verb, my sister, subject. I will help you reach your home, promised Radha. Verb முதல்ல வருது, subject அப்புறம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் நான் இங்கே எழுதிட்டேன். இது எல்லாமே இந்த மாதிரி டைரக்ட் வேர்ட்ஸ்க்கு அப்புறமா தான், தே ஃபாலோ த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். எப்போ சப்ஜெக்ட் வந்து நவுனாக இருக்கும்போது தான், ப்ரோனவுனாக இருக்கும்போது இதை நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே அப்படி தான். அதுக்கப்புறம் ஆடட் குமார், அட்மிட்டட் குமார், ஆன்சர்ட் குமார், அந்த மாதிரி இது எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இன்வெர்ஷன் வருது. இன்வெர்ஷனுக்கு இந்த வேர்ப்ஸ் எல்லாம் இன்வெர்ஷனில் தான் வரும், எப்போனா டைரக்ட் ஸ்பீச்சுக்கு அப்புறம் வரும்போது. ஓகே, நான் இதில் சே கூட எழுதலை பாருங்கள், ஏன்னா சே வந்து முன்னாலே வரும் அப்புறமும் வரும். ஷீ செட் அப்படின்னு சொல்லியும் நம்ம வேர்ட்ஸை சொல்லுவோம், இல்லை இந்த வேர்ட்ஸை சொல்லிட்டு அப்புறம் நம்ம செட் ஹர் மதர். லாஸ்ட் பாயிண்ட், ஹேட் ஷுட் வேர். இந்த வேர்ட்ஸோட கண்டிஷனல் சென்டென்சஸில் வரும்போதும் இன்வெர்ஷன் ஆஃப் த வேர்ப் இருக்கும். நம்ம இஃப் க்ளாஸஸ் ஞாபகம் இருக்கா? டைப் 1, டைப் 2, டைப் 3 அதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இஃப் இல்லாமல், சென்டென்ஸில் இஃபே இல்லாமல் அதே மீனிங்கை கன்வே பண்ணுறதுக்கு நம்ம வேறு சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். பார்ப்போமா? ஹேட் ஷீ ஸ்டார்டட் ஏர்லி, ஷீ வுட் நாட் ஹவ் மிஸ் த பஸ். அது என்ன அர்த்தம்? அவள் சீக்கிரமாக கிளம்பியிருந்தானா பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டா. அப்போ இஃப் ஷீ ஹேட் ஸ்டார்டட் ஏர்லின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இஃபை எடுத்துட்டு ஹேட் ஷீன்னு போடுறோம். சி, ஹேட் வேர்ப் முதல்லையும் சப்ஜெக்ட் அப்புறமும் வருது. அதே மாதிரி ஷுட் யூ நீட் எனி ஹெல்ப், ப்ளீஸ் அப்ரோச் த மேனேஜர். இது டைப் 1 மாதிரி. இஃப் யூ நீட் எனி ஹெல்ப், ப்ளீஸ் அப்ரோச் த மேனேஜர். ஸோ இங்கே ஷுட் வேர்ப் முதல்ல வருது, சப்ஜெக்ட் அப்புறம். திஸ் ஒன், வேர் ஆர் யூ, ஐ வுட் என்ஜாய் லைஃப். டைப் 2, ஒரு இமேஜினரி கண்டிஷன். நான் நீயா இருந்தேன்னா லைஃபை என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அது ஒரு இமேஜினரி கண்டிஷன். நான் அப்புறம் நம்ம இருக்க இம்ப்ராபபிள் கண்டிஷன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல, நம்ம இன்னொரு ஆளாக இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறது வேர்ப் ஐ சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்வெர்ஷன் ஆஃப் த வேர்ப் வரும்னு பார்த்தோம். இப்போ ஒரு குயிக் ரீகேப் பார்ப்போமா, எங்கேயெல்லாம் இன்வெர்ஷன் ஆஃப் த வேர்ப் வருதுன்னு. முதல்ல எப்படி ஒரு பாசிட்டிவ் ரிமார்க்ஸ்க்கு அப்புறம் உள்ள பாசிட்டிவ் அடிஷன்ஸ், அஃபர்மேட்டிவ் அடிஷன்ஸ் அது பார்த்தோம். அதில் ஸோ யூஸ் பண்ணி பார்த்தோம், ஸோ டு ஐ, ஸோ ஆர் வி, ஸோ ஹேவ் தே அந்த மாதிரி. அப்புறம் நெகட்டிவ் அடிஷன்ஸ் டு நெகட்டிவ் ரிமார்க்ஸ், நைதரோ நாரோ போட்டு அதே மாதிரி ஆக்சிலரி வேர்ப் போட்டு அப்புறம் சப்ஜெக்ட் போட்டுரும். நா டு வி, நா டஸ் ஹீ, நைதர் ஆர் வி அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் எப்படி சில ஆட்வர்ப்ஸ்க்கும் ஆட்வர்ப் ஃப்ரேசஸ்லையும் அதெல்லாம் சென்டென்ஸோட ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா, லைக் ஹார்ட்லி, ஹார்ட்லி எவர், ஸ்கேஸ்லி எவர், அப்புறம் இன் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ், நாட் டில், ஆன் நோ அக்கௌண்ட், ஓன்லி பை, நெவர், செல்டம் கூட இருக்குது, செல்டம் நம்ம எழுதலை. செல்டம் டு வி யூஸ் தி வேர்ட் செல்டம். ஸோ இதெல்லாம் வந்து சென்டென்ஸோட ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அப்போயும் இன்வெர்ஷன் ஆஃப் த வேர்ப் இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சில், டைரக்ட் ஸ்பீச்சுக்கு அப்புறம், டைரக்ட் ஸ்பீச்னா எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அதுக்கு அப்புறமா வேர்பை முதல்ல போட்டு அப்புறம் சப்ஜெக்டை போடுறதும் இருக்குதுன்னு பார்த்தோம். லெட்ஸ் சே, சேட் ஆர் ரிப்ளைட் அந்த மாதிரி. அதோட இந்த வேர்ப்ஸும் பார்த்தோம். அப்புறம் ஃபைனலி ஹேட் ஷுட் வேர், இது மூணும்
கண்டிஷனல் சென்டென்சஸில் இஃப்க்கு பதிலாக போட்டால் சென்டென்ஸோட ஆரம்பத்தில் போட்டோம்னா அங்கேயும் இன்வர்ஷன் ஆஃப் த வேர்ப் இருக்கும்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்வர்ஷன் ஆஃப் த வேர்ப் டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த டாபிக், ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ். இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் யெட், டூ இட் நவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.